இந்த குடலழற்சி நோய் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். உடலில் நிறைய வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் சேர்றதுனாலையும் அவங்களுக்கு அந்த இரிட்டபிள் சின்ரோம் வருது. இவங்களுக்கு பொதுவாக என்னாகும், சாப்பிட்டு உடனே மோஷன் போகிறோன்ற ஃபீலிங் இருக்கும், நல்லா மோஷன் போயிடும். அப்படி மோஷன் போகிறதுக்கு முன்னால் வயிற்றுவலி வரும், மோஷன் போகிறது அந்த வயிற்றுவலி போயிடும். அதனால் என்னாகும், அவங்களுக்கு வந்து உடல் எடையே குறையும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. உடம்புல எனர்ஜி குறையும் போது அவங்களுக்கு தலைவலி தலை சுத்தலாம் கூட வரும். வணக்கம். இன்னைக்கு நாம் குடலில் மிக முக்கியமாக ஏற்படுற இன்னொரு பாதிப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய குடல் அழற்சி நோயை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த குடல் அழற்சி நோய் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த குடல் வந்து சரியாக மூவ் ஆகலை, அதாவது அதோடைய ஃபங்க்ஷன் மற்றும் மூமெண்ட், அதாவது இயக்கம் மற்றும் செயல்பாடு, அதில் இருக்கிற வேறுபாட்டினால குறைபாடுனால அவங்களுக்கு வந்து இந்த குடல் அழற்சி நோய் உண்டாகுது. இது பொதுவாகவே 25 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமன். இதனால் என்னங்க தொந்தரவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து வயிற்று பொறுமல் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், வயிற்று போக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருக்கும். ஸோ பொதுவாகவே இந்த இரிட்டபிள் சின்ட்ரத்தை வந்து மூணு வகையாக பிரிக்கிறோம். அது வந்து வேதியுடன் கூடிய இரிட்டபிள் சின்ட்ரோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி மோஷன் போயிட்டுருக்கும். மலச்சிக்கலுடன் கூடிய இரிட்டபிள் சின்ட்ரோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷனே போகும். மிக்ஸ்டு டைப் ஆஃப் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் லூஸ் மோஷமாகவும் போகும், சம்டைம்ஸ் மலச்சிக்கலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு வகைப்படுதுங்க. இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னா, மிக முக்கியமான காரணம் என்னென்னா, சீரற்ற வாழ்க்கை முறை தான். அதாவது ஸ்மூத்தாக ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்காது. அதுக்கடுத்தது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு ஒவ்வாமை. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பேதி மாத்திரலாம் அதிகமாக எடுக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும். மேலும் குடலில் நிறைய வைரஸ் பாக்டீரியா இதெல்லாம் சேர்றதுனாலையும் அவங்களுக்கு இந்த இரிட்டபிள் சின்ட்ரோம் வருது. மேலும் செரட்டோனின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் குடல் பகுதியில் சுரக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனை வருது. அதே மாதிரி மரபு வழி குறைபாடுனாலையும் இந்த பிரச்சனை வருது. மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி இந்த இரிட்டபிள் சின்ட்ரோமுக்கு பல காரணம் இருக்குது. எனவே நான் சொன்ன மேற்கொண்ட அறிகுறியோடு யாருனா ஒருத்தர் வராங்கன்னா அதுக்கு நாம் தகுந்த பரிசோதனை செஞ்சு என்ன ரீசன்னு பார்க்கணும். ஸோ இந்த குடல் பகுதியில் இயக்கமும் செயல்பாடும் சரியில்லாதனால நச்சு பொருட்கள், அதிகமான பாக்டீரியா, சரியாக ஜீரணமாகாத நாம் உண்ட உணவு, அதிகமான நச்சு வாயு, இதுவெல்லாம் சீரான முறையில் வெளியேறாதனால குடலில் ஏற்படுற ஒரு வகையான அழற்சி தான் குடல் அழற்சி நோய். இந்த மாதிரி பேஷண்ட் சிம்டம்ஸோடு வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எல்லா பேசிக் டெஸ்ட்டும் பண்ணிவிடுவோம். வயிற்றுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஜீரண உறுப்பெல்லாம் நார்மலாக இருக்கலன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கணையம், பித்தப்பை, கல்லீரல், இது நார்மலாக இருக்கலன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எண்டோஸ்கோப் பண்ணி இறைப்பையில் அல்சர் இல்லை வேறு எதனா கட்டியோ எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக அவங்களுக்கு கொலோனோஸ்கோப் பண்ணி குடலை பெருங்குடல் எதனா பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம். மேலும் மோஷன் டெஸ்ட்டுக்கு கொடுத்து இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிபி இருக்கிறவங்க, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அப்படின்ற குடல் புண் நோய் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அதனால் கொலோனோஸ்கோப் பண்ணும்போது அந்த மாதிரி எதனா பாதிப்பு இருக்கான்னு கூட பார்ப்போம். இந்த மாதிரி பார்த்துட்டு பொதுவாகவே இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவாக வரும். அதாவது இட் இஸ் பியூர்லி ஃபங்க்ஷனல் டிசார்டர், ஸ்ட்ரக்சரல் டிசார்டர் கிடையாது. ஸ்ட்ரக்சரைஸ் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் பண்ணி வயிற்றை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும். கொலோனோஸ்கோப் பண்ணால் நார்மலாக இருக்கும், எண்டோஸ்கோபி பண்ணால் நார்மலாக இருக்கும். மோஷன் டெஸ்ட்டுக்கு அமைச்சா அது வந்து நெகட்டிவ்னு வரும், நோ இன்ஃபெக்ஷன் பட் சிம்டம்ஸ் இருக்குது, அவங்க தான் இரிட்டபிள் சின்ட்ரோம். ஸோ இட் இஸ் ஃபங்க்ஷனல் டிசார்டர்.
இந்த பிரச்சனைனால நிறைய பேர் பயந்து போயிடுவாங்க. பட் இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையும் மாற்றிக்கணும், நாம் எடுத்துக்கிற உணவு முறையும் மாற்றிக்கணும். அது ரெண்டு தாங்க இதுக்கு மிக முக்கியமானது. இது எல்லாமே இதுக்கு நாம் சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் தான் கொடுக்கணுமே தவிர இதுக்கு க்யூரேட்டிவ் மெடிசன்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை வந்து மிக முக்கியமாக நீங்கள் கவனிங்க. பொதுவாகவே இவங்களுக்கு அந்த நச்சு பொருள் வாயு அஜீரணம் இருக்கிறதுனால வயிற்று பொறுமல் இருக்கும், வயிறு உப்புசம் இருக்கும், குமட்டல் இருக்கும், சம்டைம்ஸ் வாந்தி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த டயரியா டைப் ஆஃப் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அடிக்கடி மோஷன் போகும். ஒரு சிலருக்கு 3 to 4 times, சம்டைம்ஸ் ஒரு சிலருக்கு up to 10 times, ஒரு சிலருக்கு ஏன் 20 முறைக்கு மேலே கூட டெய்லி மோஷன் போகிறவங்க எங்கிட்ட வந்திருக்காங்க. இவங்களுக்கு பொதுவாக என்னாகும், சாப்பிட்டதும் உடனே மோஷன் போகிறோன்ற ஃபீலிங் இருக்கும், இல்லைன்னா மோஷன் போயிடும். அப்படி மோஷன் போகிறதுக்கு முன்னால் வயிற்றுவலி வரும், மோஷன் போகணும் அந்த வயிற்றுவலி போயிடும். ஸோ வயிற்று பொறுமல் வலியோடு மோஷன் போகும், ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. இது வந்து இந்த டயரியா டைப் ஆஃப் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ல வருது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அடிக்கடி போகிறதுனால அந்த மியூகோச படலம் ரொம்ப இரிட்டேட் ஆகி அவங்களுக்கு அந்த மோஷனில் சளியும் வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி மோஷன் போகிறதுனால என்ன பண்ணுவாங்க, இவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட்டதும் உடனே மோஷன் போயிடுவாங்க, இல்லை மோஷன் போகிற ஒரு இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து உடல் எடையே குறையும், ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ஃபெட்டிக் ஆகிடுவாங்க. உடம்புல எனர்ஜி குறையும் போது அவங்களுக்கு தலைவலி தலை சுத்தலாம் கூட வரும். இந்த மலச்சிக்கல் டைப்பில் என்ன ப்ராப்ளம்னா 3 நாள் 4 நாளைக்கு ஒரு முறை தான் அவங்க மோஷனே போவாங்க, ரொம்ப இறுகி போவாங்க. எந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு மோஷன் போகிறது ஃப்ரீயாகவே இருக்காது. இந்த மிக்ஸு டைப் இருக்கு பாருங்கள், அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு நாளைக்கு 2-3 முறை மோஷன் போகும், மறுபடியும் 1-2 நாள் மோஷன் போகாது, சம்டைம்ஸ் 1 முறை மோஷன் லூஸ் மோஷனாக போகும், அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக போகும். இப்படி மிக்ஸ்டு டைப்பாகவும் இருக்கும். ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டயரியா டைப்பில் ஒரு மாதிரி இருக்கும், மிக்ஸ்டு டைப்பில் ஒரு மாதிரி இருக்கும், அதேமாதிரி மலச்சிக்கல் டைப்பில் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ மிக முக்கியமாக இவங்களுக்கு டயட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், உணவுப் பொருள் ஒவ்வாமை, இந்த மாதிரி நம்ம அந்த டெஸ்ட்லாம் பண்ணி அதில் எந்தெந்த டயட் அவங்களுக்கு ஒத்து வருமோ அந்த டயட்டை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறது பெட்ரு. பட் இன் ஜென்ரல் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அதிக நார்சத்து உள்ள உணவுப் பொருள் அவங்க எடுத்துக்கிறது தான் நல்லது. பொதுவாகவே சிவப்பரிசி ரொம்ப நல்லது, பார்லி ஓட்ஸு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம். காய்கறின்னு எடுத்துக்கும் போது பொதுவாகவே கேரட் பீட்ரூட் அந்த வகை எடுத்துக்கிறது நல்லது. பழத்தில் ஆப்பிள் பழம், மாதுளம் பழம், அந்த மாதிரி வகை பழங்கள்லாம் எடுத்துக்கிறது நல்லது. பொதுவாக நம்ம சாப்பிட்டா நிறைய கேஸ் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வெரைட்டிஸ், அதனால் அதை தவிர்த்தணும், முடிஞ்சளவு வேணால் குறைச்சி எடுத்துக்கலாம். கேபேஜி, காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, பீன்ஸ் வகை, இதெல்லாம் வந்து குறைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து மலச்சிக்கல் டைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணியாக தான் குடிக்கணும். அதிக நார்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கீரையே ஒத்துக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்க கீரையை சாப்பிடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டியவை, இது தாங்க ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிற உணவு வகையெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும், இல்லை மினிமமாக எடுத்துக்கணும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோதுமையில் செஞ்ச எல்லா வெரைட்டியுமே, பேக்கரியில் நாம் போய் வாங்குகிற எல்லா வெரைட்டியுமே ஸ்டார்ச் நொதித்தல் குறைவாக இருக்கிறது. அதாவது ஸ்டார்ச் உணவு வகையில் நமக்கு ஜீரணம் அதிகமாகாது, அதெல்லாம் நம்ம ரொம்ப குறைச்சி எடுத்துக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் ரொம்ப குறைச்சி எடுத்துக்கணும். இந்த பருப்பு வகைகள், முழு தானிய கொட்டை வகைகள், இதில் செஞ்ச உணவுப் பொருளும் ரொம்ப ரொம்ப குறைச்சி எடுக்கணும். அதே மாதிரி அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதை குறைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக மசாலா யூஸ் பண்ணுறது, காரம் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணோம், ஆனால் வெரி லிமிட்டடாக எடுத்துக்கணும். கிழங்கு வகைகள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உருளைக்கிழங்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம், மற்ற வகை கிழங்கு கூட ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணணும். ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருக்கா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். டீ காஃபி குடிக்கிறது, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுலாம் 100% அவாய்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இவங்களுக்கு நான்வெஜ் ஒத்துக்காது, அதனால் மாமிச உணவை தவிர்க்கிறது தான் நல்லது. ஏன், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பால், தயிர், முட்டை, ஃபிஷ்ஷு இதெல்லாம் கூட ஒத்துக்காது, இதையும் அவங்க தவிர்க்கணுங்க. அப்போ என்ன தான் சாப்பிட்றது,
நான் முதல்ல சொன்ன மாதிரி சூசியாக இருக்கணும், செலக்டிவாக எடுத்து லிமிட்டடாக சாப்பிடணும், அதுதான் முக்கியம். இதில் வாழ்க்கை முறைகள் ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்க மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ஃபங்க்ஷனல் டிசார்டர்னால நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், டெய்லி வந்து சரியான நேரத்துக்கு உணவை சாப்பிட்ணும், அது செலக்டிவாக இருக்கணும், நல்லா ஜீர்ணாகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ் கொடுப்போம், அதில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கும், அதை வந்து பேக்டீரியல் மைக்ரோப்ஸை பேலன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த பேக்டீரியல் மைக்ரோப்ஸ் தான் நம்ம ஜீர்ணாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் சேர்த்து எடுத்து கொடுப்போம், கூட சப்போர்ட்டிவ் மெடிசின்ஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் டென்ஷனே இருக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரியஸு இதெல்லாம் போகிறதுக்கு கண்டிப்பாக யோகா இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணணும், டெய்லி உடற்பயிற்சி பண்ணணும், நல்லா தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். வயிற்று பொறுமல், வயிறு எரிச்சல், வயிற்று வலி இருந்தால் அதுக்கான மெடிசின்ஸை எடுத்துக்கணும். இந்த மாதிரி சரிவிகித உணவோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சிக்கிட்டால், டாக்டர் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால், இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ன்ற ஃபங்க்ஷனல் டிசார்டர்லேருந்து எளிதாக நம்ம வர முடியும். இதுதான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன். வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்கள், உணவு முறையை மாற்றிக்கொள்ளுங்கள், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்லேருந்து வெளியே வாருங்கள். நன்றி, வணக்கம்.